ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். வீரத்துறவியின் ஞான மலர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிறர் நம்மை விரும்ப வேண்டாமா என்கின்ற தலைப்பிலே ஞான மலர் என்ற புத்தகத்திலே ஸ்ரீ ராமகோபாலன் அவர்கள் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக நம்ம பள்ளிகளிலோ அலுவலகங்களிலோ சமுதாயத்திலோ வேறு எங்கு வெளியில் சென்றாலும் கூட சில நபர்களை கண்டதும் மற்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து பேசுகிறார்கள், மகிழ்ச்சியோடு பேசுகின்றார்கள், தங்களுடைய மனதில் பட்டதையெல்லாம் பரிமாறிக்கொள்கின்றார்கள், நன்மை தீமை விசாரிக்கின்றார்கள். சில பேரை பார்த்தா விலகி போகிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் விலகி போகிறது காரணம் இந்த நபர் சிடுமூஞ்சியாக உம்மலா மூஞ்சியாக இருக்கிறதா சொல்லுகின்றார். யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ஒதுங்கியே இருப்பாங்க, கேட்டாலும் வல்லுன்னு எரிஞ்சு விழுவாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க, சண்டை போடுவாங்க என்று சொல்லுகின்றார். இப்படி இருந்தால் சரிபட்டு வருமான வராது என்று சொல்லுகின்றார். வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் வாழ்க்கையில் எந்த துறையில் இருந்தாலும் கூட பிறர் நம்மை விரும்பும்படி இருந்தால்தான் நாம் அவர்களோடு இணக்கமாக இருந்து இணைந்து பணியாற்ற முடியும், கூட்டு முயற்சியில் பல விஷயங்களில் நாம் சாதிக்க முடியும் என்பதை சொல்லுகின்றார். இதற்கு ஸ்ரீ ராமகோபாலன் அவர்களே மிகச்சிறந்த உதாரணம் என்பதை அவரோடு பழகியவர்கள் நன்கு அறிவார்கள். எந்த வயதினர் ஆனாலும் சரி, இவர் அவர்களோடு பழகும்போது நான் அவனுக்கு ஃப்ரெண்டு என்று சொல்லுவார். அதே போல் பெயர் என்று ஒரு முறை கேட்டால் அவருடைய ஞாபக சக்தி என்பது அபாரமானது. இரண்டாவது முறை பல வருடங்கள் சந்தித்தாலும் கூட அந்த பெயரை அழகாக சொல்லி எப்படி இருக்கு என்று கேட்பார். அதே போல் சிரித்த முகமாக இருப்பார், சிந்தித்து பேசுவார், சொன்னால் நல்ல வார்த்தை தான் சொல்லுவார். அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால் கூட நான் ஒரு விஷயம் சொல்லலாமா, நீ கேட்டுப்பீங்களா என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுவார். இப்படி அவர்கிட்ட பழகிட்டாங்கன்னா அவர் டக்குன்னு பிடிச்சி போகும். அப்படி தான் வாழ்ந்து மற்றவங்களை வழிகாட்டின அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறர் நம்மை விரும்ப வேண்டும் என்றால் என்ன செய்யணும், ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறாரு, அதை நான் அப்படியே படிக்கிறேன், நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடன் தொடர்புக்கு வருகிற அனைவருடைய பெயர்களையும் நினைவு வைத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் பிறருக்கு கவலை கொடுக்காதவராக நாம் இருக்க வேண்டும். நம்முடன் கூட இருப்பதில் பிறருக்கு சங்கடமோ மனதில் பெரிய பாரமோ பயமோ தயக்கமோ கூச்சமோ இல்லாமல் நாம் பழக வேண்டும். இந்த பாயிண்ட்டுக்கு கோபால்ஜி அவர்கள் மிகச்சிறந்த உதாரணம். அவர் கூட பழையவங்களுக்கு தெரியும், அவர் எப்போதுமே விடிய காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவார், 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவார், ஜபதபம் செய்வார். உன் நினைவால் கிளர்ந்தெழுந்தோம் என்று நம்ம ஸ்ரீ டிவியில் வர நிகழ்ச்சியில் கோபால்ஜி அனுபவத்தை அவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அதில் கேட்டிருப்பீங்க. கோபால்ஜி தான் சீக்கிரம் எழுந்துட்டால் கூட அவருடைய அறையில் பிற தூங்கி கொண்டு இருந்தால் இவர் விளக்கு போட மாட்டார், சத்தம் இல்லாமல் நடப்பார், கால் யாருமேலும் படாது. அதே போல் தனக்கு ஒரு விஷயம் வேணும்னா எனக்கு வேணும் கொண்டு வா என்று பக்குவமாக கேட்பார். அதாவது தன்னுடைய நடத்தையாலோ பேச்சாலோ துள்ளி அளவு கூட பிற மனது புண்படாதவாறு நடந்து கொள்வார் ஸ்ரீ கோபால்ஜி. இதை வந்து அவரோடு இணைந்து இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவு சர்க்கரையாக இனிப்பவர் ஸ்ரீ ராமகோபாலன் அவர்கள் ஆவார். மூன்றாவது பையன் சொல்கிறாருன்னா, எது வந்தாலும் நம்மை பாதிக்கக்கூடாது, நமது அமைதி குலையக்கூடாது, எப்பொழுதும் ஓய்வாக ஹாயாக இருப்பது போல ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு அவர் வாழ்க்கை மிகச்சிறந்த உதாரணம். என்னென்னா, கொலைவெறியன் பாஷா இவரை கொல்வதற்காக வெற்றான், கழுத்துக்கு விழ வேண்டிய அந்த அருவாள் தலையில் பட்டு தலை பிளந்து போகிறது. டாக்டர் உயிரே வாழமாட்டே சொல்கிறாங்க, ஆனால் இவர் தன்னுடைய நம்பிக்கையால் முயற்சி செய்து மிக காலம் வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, தனக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தபோது கூட சிரித்த முகத்தோடையே இருப்பார். அதெல்லாம் சின்ன விஷயந்தான் என்று சொல்வார். அப்படி அது மட்டுமல்ல, இந்து மணி இயக்க வேலை வருகின்ற பொழுது எவ்வளோ பலிதானங்கள், சங்கடங்கள், அரசாங்கம் கொடுத்த நெருக்கடிகள், சோதனைகள், இயக்கம் வளர்கின்ற போது ஏற்பட்ட சோதனைகள் அத்தனையும் கூட மனச்சோர்வை எங்கும் காட்ட மாட்டார், யார் மீதும் திணிக்க மாட்டார். அந்த அளவு பிறருக்கு தொந்தரவு கொடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆனந்தமாக இறைவின் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய கோபால்ஜி ஆவார். அந்த வகையில் மூன்றாவது பாயிண்ட், எது வந்தாலும் பாதிக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இருந்தார்.
நாலாவது மண்டைக்கணம் கர்வம் இருக்கவே கூடாது என்கின்றார். தலைகணம் என்பது தவறு என்பதை அவர் உணர்த்தியது மட்டுமல்ல, எள்ளளவும் தலைகணம் இல்லாத வாழ்ந்தார் என்பதை அவரோடு வாழ்ந்தவர்கள் அறிவார்கள். ஐந்தாவது எப்பொழுதும் இனிமையாக சுவையாக பேசுவதும் பழகுவதும் நமது இயல்பாக இருக்க வேண்டும். கோபாலஜி மிகச்சிறந்த உதாரணம். ஹாசியமாக பேசுவார், நக்கல் பண்ணி கூட பேசுவார், சில சமயம் கிண்டலாக பேசுவார், நகைச்சி உணர்வு அதற்கு அதிகம், மகிழ்ச்சியாகவே இருப்பார். நம்முடன் பழகுவதால் உபயோகமான உயர்ந்த ஏதாவது விஷயங்களை பிறர் பெற முடிய வேண்டும். கசப்பான உண்மையை கூட இனிய சொற்களால் கூற வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதை கோபால்ஜி நடைமுறைப்படுத்தியவர். அறிவுரை கூறும்போது கூட அதை ஆலோசனை மாதிரி சொல்லுவார். தப்பு சொன்னால் கூட இது நல்லா இருந்தது ஆனால் இது மாற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும் என்று ஆலோசனை சொல்லுவார். ஆறாவது நமக்கு தெரியாமல் நம்மிடம் கரடுமுரடான பிறருக்கு வெளிப்படக்கூடிய குறைகள் இருக்கலாம், நம்மையே நாம் ஆழமாக ஆராய்ந்து அவற்றை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். தம்மிடம் இருக்கின்ற நிறை குறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லுகின்றார். இந்த பண்பு கோபால்ஜிட்டு உண்டு. அவர் எல்லாம் சரியாக தான் செய்வார், இருந்தாலும் கூட தன்னை விட வயதில் குறைந்தவராக இருந்தாலும் சரி அவரை கூப்பிட்டு நான் ஏதாவது திருத்திக்கணுமா ஏதாவது மாற்றிக்கணுமான்னு கேட்பார். என்ன என்றால் எள்ளளவும் கூட தன்னில் எந்த ஒரு செயலும் கூட தவறுதல் ஆகிவிடக்கூடாது என்பது விழிப்போடு இருக்கின்ற காரணத்தினால் சற்று கூட மாபெரும் மனிதர் தலைவர் என்ற எண்ணம் எதுவும் இல்லாமல் எல்லோரிடம் ஆலோசனை கேட்டு தன்னை எப்போது திருத்தி கொண்டே இருப்பார். ஏழாவது பாயிண்ட் என்ன சொல்கிறார்னா, நம் மனதில் எவரையாவது பற்றி தப்பு கருத்து முன்னர் இருந்தாலோ இப்பொழுது இருந்து கொண்டிருந்தாலோ அவற்றை மறந்து மன்னிக்க முயல வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும். பழசு தவறு நடந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும், பழைய கசப்பான உறவு இருந்தால் அதை மீண்டும் மனசில் போட்டு வச்சுக்காம மன்னித்து விலகி வந்து விட வேண்டும் சொல்கின்றார். எட்டாவது பாயிண்ட்டு பிறரை நமக்கு பிடிக்க வேண்டும், அதற்காக ஆரம்பத்தில் நாம் முயற்சி செய்ய வேண்டும், அனைவரிடமும் சகஜமாக பிரியமாக பழகுவது இயல்பாகிட வேண்டும் என்று சொல்கின்றார். இன்றைக்கெல்லாம் சமுதாயத்தில் இணக்கமாக இருப்பதற்கு கற்றுக் கொடுப்பதில்லை. அன்றைக்கு கூட்டு குடும்பம் இருந்தது, ஆகவே மக்களோடு பழகுவதற்கு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கெல்லாம் டிஜிட்டல் உலகமாக காரணத்தினாலே மக்களோடு பழகுவது என்பது கூட தனியே பாடம் எடுக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கெல்லாம். ஆகவே கோபாலஜன் சொல்கிறார் என்றால் மனிதனுக்கு மனிதன் மனத்தளவிலே பாலம் ஏற்பட்டு இயல்பாக இன்முகத்தோடு பழகுகின்ற பொழுதுதான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் வள்ளுவன் சொல்கிறார். அதே போல் பிறரோடு பழகுவதற்கு நம்மை நாம் சகஜமாய் கொள்ள வேண்டும் சொல்கின்றார். ஒன்பதாவது பாயிண்டா, யாராவது எதிலாவது வெற்றி பெற்றிருந்தால் பாராட்ட தவறக்கூடாது. யாருக்காவது தோல்வியோ ஏமாற்றமோ சோகமோ ஏற்பட்டிருந்தால் மறக்காமல் நமது வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பத்தாவது நம்மிடம் வருகிறவர்களுக்கு ஆத்மபலம் அளிக்க வேண்டும், அப்பொழுது அவர்கள் நம்மை உண்மையாகவே விரும்புவார்கள். நேர்மையாக மனசார நாம் மரியாதை செலுத்தி அன்பு செலுத்தினால் எல்லோரும் நம்மிடம் இணக்கமாக இருப்பார்கள், பிரியமாக இருப்பார்கள், நம்மிடம் உள்ள உண்மையை விரும்புவார்கள் என்று சொல்லுகின்றார். கோபால்ஜிக்கு லட்சக்கணக்கான இந்துக்கள் இந்து மணி தொண்டர்கள் இன்றும் அவரை தெய்வமாக பார்க்கின்றார்கள் என்ற காரணம் அவர் உள்ளும் புறமும் சத்தியத்தை கடைபிடித்தார், எல்லோரும் சமபாகமாக இனிமையாக பழகினார், மேலோர் கீழோர் இங்கில்லை என்பதற்கு உதாரணமாக அனைவரும் இன்முகத்தோடு பழகினார், அவரை நாம் எல்லோரும் விரும்புகின்றோம். அப்படி ஸ்ரீ ராமகோபாலனை எல்லோரும் விரும்பியது போல நம்மையும் எல்லோரும் விரும்ப வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் உறுதியேற்றுக்கொள்வோம்.